ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 11:5-10 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரத்திலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன், பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்து இருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை வேதத்தின் வழியாக, இந்த விஷயத்தை வேதத்தின் வழியாக நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். நீங்கள் கேட்கணும், எந்த ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை விட்டுவிடாதபடிக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இதில் அற்புதம் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் வரும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல அற்புதம் வேணும், நான் உங்கள் கிட்ட வந்துட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பதிலை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கோ விண்ணப்பங்களுக்கோ வேண்டுதல்களுக்கோ பதில் கொடுப்பார், உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் தெய்வ சமூகத்தில் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதனே எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்தின் தகப்பன், சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், நீங்கள் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஜபங்களுக்கு, தேடிக்கொண்டிருக்கிற உங்கள் ஜபங்களுக்கு, தட்டி கொண்டிருக்கிற உங்கள் ஜபங்களுக்கு பதில் தராமல் இருப்பாரோ? தேவன் உங்களை தந்து ஆசிர்வதிப்பார். உங்கள் ஜபங்களை எந்த நேரமும் விட்டு விடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, இனி எங்க கிடைக்க போகுது என்று சொல்லி அவிசுவாசத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் நின்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்க ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். நீங்க கேட்ட உங்க விண்ணப்பத்தின் படியே உங்களுக்கு அருளி செய்து உங்கள் இருதயம் மகிழும்படி ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.